தென்சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் குறித்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு. தென்சென்னை பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் குறித்து ஆய்வில் ஈடுபட்ட சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், செம்மஞ்சேரி பகுதியில் 23.75 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பெரும்பாக்கம் செம்மஞ்சேரி வெள்ள தடுப்பு பணிகளுக்காக ஒட்டியம்பாக்கம் பகுதியில் மேற்கொள்ளப்படும் கால்வாய் பணிகளை பார்வையிட்டார். அதன் தொடர்ச்சியாக சோழிங்கநல்லூர், பள்ளிக்கரணை, மடிப்பாக்கம், புழுதிவாக்கம், வேலச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் ஆய்வு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தென்சென்னை பகுதியில் 15 முதல் 30 சென்டிமீட்டர் வரை மழை பெய்தால் கூட வெள்ள பாதிப்பு ஏற்படாத வகையில் மழைநீர் வடிகால் பணிகள் சிறப்பாக நிறைவு பெற்றிருப்பதாகவும், உதாரணமாக கடந்த காலங்களில் செம்மஞ்சேரியில் வெள்ள பாதிப்பு அதிகம் கண்டறியப்பட்ட நிலையில் தற்போது செம்மஞ்சேரியில் எந்த பகுதியிலும் வெள்ள நீர் தேங்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டினார்.